ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் திவ்யா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ஸ்க்கான ஒரு டென்டல் கேர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க எல்லா இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து கேவிட்டிஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அவங்க சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிறனால யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா டீத்தும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். நிறைய குழந்தைங்க இப்போ நாங்கள் டெய்லி பார்க்குறத பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஆறு ஸ்பெசிஃபிக்காக வந்து டீகேவாக இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் பாட்டிலில் கொடுக்கறது இல்லை ஃபீடிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அப்படியே நைட்டு தூங்கிட்டுறனால மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க டீத் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து ஏர்லியராக பார்த்து டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். இல்லைனா அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறதும் நம்மளுக்கு வந்து டென்டல் சேரில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் என்ன மெயினாக நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக நம்மளுக்கு பிளாக்காக யூஸ்வலாக தெரியும், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டென்டல் ஒரு கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு போங்க. எங்கள் நியர்பையில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் போனீங்க அப்படின்னா டாக்டரே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சின்னதாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அது யூஸ்வலாக வந்து ஃபில்லிங்லாம் பண்ண முடியும். அது பெருசாகிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து லைக் கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால அதை ஏர்லியராக நம்ம பார்க்கணும். வீட்லேயே நீங்கள் என்னென்ன கேர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் 6 o'clock மேலே வந்து மோஸ்ட்டாக ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறத டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு ப்ரஷிங் ஹேபிட்ஸ் நம்மளே சொல்லி கொடுக்குறது, வாய்க்கொப்பி கேட்கறது ரிப்பீட்டடாக, ஸோ இந்த மாதிரி ஒன்றை வந்து நீங்களே வீட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம், கைட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். நம்ம டென்டலில் தான் கூட்டிகிட்டு போய் பண்ணணும் அப்படின்றத விட நீங்களே வீட்டில் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலும் நல்லா வந்து அவங்களுக்கு அவங்களே அந்த ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது ஒன்று. பெரியவங்களுக்கும் யூஸ்வலாக அதே தான், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 times ப்ரெஷிங்கு, நல்லா கார்கிளிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு கேர் வந்து பெரியவங்களுக்கும் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஏன் மெயினாக கிட்ஸ்க்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதை ஜஸ்ட் மில்க் டீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜஸ்ட் தே டேக்கிங் ஃபார் கிராண்டட். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். லைக் மில்க் டீத்துன்றது சாதாரணமாக நம்ம பால் பல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து விழுந்துரும், விழுந்துட்டு புது பல் முளைச்சிரும் அப்படின்ட்டு தான் விட்டுறாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. அதனால வந்து குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிஃபிகல்டிஸு, மாஸ்டிகேஷன் அதாவது கடிக்கிற சாப்பிட்டு மெல்ற ப்ராப்ளம், இது எல்லாமே அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம வந்து புரிய வைக்கணும். அதனால தான் மெயினாக வந்து பல்ல வந்து சொத்தை அப்படின்னா உடனே எடுத்துடுறாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிரைமரி டீத் கரெக்டான பொசிஷனில் அது எந்த ஏஜில் விழணுமோ அப்போ விழுந்தாதான் பெர்மனெண்ட் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டுக்கு யூஸ்வலாக வந்து எரப்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பிரைமரி டீத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த ஏஜில் தான் அவங்க சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து டோட்டலாக அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது தான், பட் வந்து லைக் மாற்றுங்க கொஞ்சம். இப்போ வந்து டேரி மில்க் இந்த மாதிரி ஸ்டிக்கியான ஐட்டம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கேண்டி மாதிரி நீங்கள் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம். ஏன்னா சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது, இந்த ஏஜில் கண்டிப்பாக அவங்க அதெல்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுங்க. இல்லை சாப்பிட்றாங்க, கேக் சாப்பிட்றாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, ஒரு கேக் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வெறும் தண்ணியில் வாயை வந்து நல்லா ரின்ஸ் பண்ண வச்சுருங்க அந்த மாதிரி. இல்லை வெறும் டூத் ப்ரஷ் வச்சு ப்ரஷிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். மெயினாக இந்த மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த ஹேபிட்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடும். பெயின்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்தால் தான் யூஸ்வலாக வந்து டென்டிஸ்ட் கிட்ட வராங்க. ஸோ கொஞ்சம் ஏர்லியராக பார்த்துட்டோம் அப்படின்னா பெயின் எப்போ வரும் அப்படின்னா அந்த டீத் வந்து ஒரு டீப்பான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, எதர் ரூட் கெனால் இல்லை பல்லு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனால் தான் வந்து பெயின்ன்ற ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக நம்ம பார்க்கும்போதே லைட்டாக சென்சிட்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கும்போதே ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் சிம்பிளாக முடிஞ்சிடும், நமக்கு செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால தான் பெரிய ட்ரீட்மெண்ட் போகி காஸ்ட்டும் டென்டலில் அதிகமாக இருக்குது அப்படின்றனால தான் நிறைய பேர் அந்த ஃபியர்லேயே வந்து டிலே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு இயர்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் போகிற மாதிரி ஜஸ்ட் எல்லாரும் வந்து ஒரு டென்டல் செக்அப் போனோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்ன ஏஜ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணி ப்ரெஷ் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து மில்க் டீத் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அதில் டீகே அப்படின்னும் போது நம்மளால் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். நல்லா பிளாக்காக இருக்கும் இல்லை ப்ரௌனாக இருக்கும் அது ஒன்றுமே இல்லை, நம்ம ஜஸ்ட் கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னாலே அது யூஸ்வலாக போதும். ஆனால் அது டீப்பாக போச்சு அப்படின்னா தான் அந்த பெயின் வந்து வருது. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் சும்மா நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது சிரிக்கும்போது வாயை திறந்து பார்த்தாலே கண்டிப்பாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப டீப்பாக இருக்குன்னா அது ஒன்றும் கிளியராகவே தெரியும். இல்லை ஒரு சில குழந்தைங்க வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா
வலிக்காக பயந்துட்டு நம்மளுக்கு எங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த மாதிரியே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சில சில்ட்ரன்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் புரிய வைக்கணும், இந்த மாதிரி கிடையாது, அது வலிக்காது, ஸோ அதை நம்ம ஏர்லியரா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் அவங்களை வந்து கூட்டிட்டு வரணும் டென்டிஸ்ட் கிட்ட. ஏன்னா அவங்க வந்து நம்ம போனா நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, நம்ம டீத் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு பெயின் இருந்தாலும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடும் போது நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, மெல்ல முடியாது அவங்களால பெயின் இருக்கனால. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்லயே நீங்க வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இது யூஸ்வலா ஃபாலோ பண்ணாலே மோஸ்டா நம்ம வந்து கிட்ஸ்க்கான ஒரு டென்டல் கேரை கண்டிப்பா நம்மளால எடுத்துக்க முடியும். மோஸ்டா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.